திரைப்படங்களில் வருவது போன்ற பதைபதைக்க வைக்கும் இந்த காட்சிகள் கோவை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் அவ்வப்போது அரங்கேறும். கோவை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையை தற்போது நான்கு வழி சாலையாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது செயல்பாட்டில் இருக்கும் நெடுஞ்சாலையின் இருமருங்கிலும் புதிய தார்ச்சாலை அமைக்கப்பட்டிருக்கும் மணல் மற்றும் ஜல்லிகள் நிறைந்த சாலைதான் தனியார் பேருந்து ஓட்டுநர்களின் இலக்கு. இதில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பாலைவனங்களில் நடைபெறுவதைப் போல் மணல் புழுதியை வாரி இறைத்துக் கொண்டு பறக்கின்றன தனியார் பேருந்துகள். இவர்கள் தார்ச்சாலை மணற்சாலை என மாறி மாறி பயணிக்கும் போது மற்ற வாகன ஓட்டிகள் உயிர் பயத்தில் அஞ்சு நடுங்கியவாறு செல்கின்றனர். அதேவேளையில் பேருந்திற்குள் இருக்கும் பயணிகள் சிலர் பேருந்து ஓட்டுநர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகம் அளிப்பதாக கூறப்படுகிறது. பேராபத்து நிறைந்த இந்த பந்தய காட்சியை இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் தனது உயிரை பணயம் வைத்து வீடியோ பதிவு செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் ஐயப்பா மற்றும் எஸ்பிடி ஆகிய இரண்டு பேருந்துகளின் ஓட்டுநர்கள் வைரமுத்து மற்றும் நாகராஜ் ஆகியோரை நான்கு பிரிவுகளின் கீழ் கைது செய்த காவல்துறையினர் அவர்களது ஓட்டுநர்களின் உரிமங்களையும் ரத்து செய்துள்ளனர்.